ஓம் விநாயகாய நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் பிரமுகாய நமக, ஓம் சுமுகாய நமக, ஓம் விக்னராஜாய நமக. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பூபலசார பக்ஷிதம் உமாஸ்தம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். அப்பனே ராமச்சந்திர பிரபு. தாயே அம்பிகே பரமேஸ்வரி, வந்தாய் சரியாது தவம் செய்து இறைவனை அடைந்தாய். கைலைநாதன் மகிழ் கண்மணியானாய், காமாட்சி கல்யாணி என பெயர் பெற்றாய், தையல் நாயகி என தனி பெயர் ஏற்றாய், தனி ஆயிரம் திருநாமமும் பெற்றாய். மயில் வடிவாய் வந்த மாணிக்கமே என் மகேஸ்வரி, பள்ளி எழுந்தருளாயே உன்னருளாலே முன்னடி பணிய உடனருள் புரிந்திடும். என்னடி அக்கிரமா இருக்கு? பூக்காரம் போன மாசம் பாக்கி 150 ரூபாய், இந்த மாசம் 200, ஆக மொத்தம் 350. ஏண்டி இதெல்லாம் நம்ம வீட்டு பூக்கணக்கா இல்ல கபாலி கோயில் கணக்கா? அசோக் பாக்கெட் மணி 1500 ரூபாயா? இனிமே அவனுக்கு பாக்கெட் இல்லாம சட்ட தைக்க சொல்ற. ஏடா காலம் காத்தால மந்திரத்தை சொல்ல விடாம வளவள வளவளன்னு ஏடா கத்திட்டு இருக்கிற? நீ இலைய போடுமா, இலைய போடு. அந்த பிரம்மராட்சி சொல்றதுக்குள்ள நான் சாப்பிட்டு போடுறேன். அவன் எச்ச பார்க்க மாட்டான், இலையிலேயே கையை வச்சு போடுவான். எல்லாம் நீங்க கொடுக்குற செல்லம் தான், அவன் கெட்டு குட்டிச்சோரா போயிட்டான். ஏன்டா சும்மா அவனை கரைச்சு கொட்டுற? இவ்வளவு சொத்துக்கும் ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணுன்னு ஒரே பய. போறடா நீ, உன் பண்டாட்டி கூட்டிட்டு ஊர் ஊரா கோயில் கோயிலா புள்ள வேணும் புள்ள வேணும்னு இப்போ பெருசா கசந்துக்கிறிய? நானும் தான் உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு. என்ன நீங்க கண்டிச்சு வளர்க்கலையா? எனக்கு என்னப்பா வந்துச்சு, எனக்கு என்ன வந்துச்சு? கண்டிக்க வேண்டிய வயசுல கண்டிக்கலன்னு சொன்னா கடைசி காலத்துல கஷ்டப்பட போறா அவன். சரிடா, நீ புள்ள, அவன் பேர அஞ்ஞான விடுதா, எல்லாம் சொல்ற மாதிரி சொன்னா திரிஞ்சிருவான்டா. ஹாய் கிராண்ட்பா. மம்மி சாப்பிட போறங்க, கலக்கி டைம் ஆச்சு. ஒவ்வொரு பழக்கமும் விஞ்ஞான ரீதியானதுடா. விஞ்ஞானம் அந்த காலத்து ஆட்களுக்கு என்ன தெரியும்? கோயில் கட்ட தெரியும். இது ஓன் தப்பு இல்லடா. அந்த காலத்துல காவேரி மணலை பரப்பி கைவிரல் தேய ஆ எழுத சொல்லுவாங்க. அப்படி ஆனா எழுதுனா அன்பு, அம்மா, அப்பா, அறிவுன்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். நீ இங்கிலீஷ்ல ஏ எழுதணும்னாச்சே, ஏற்குமாறத்தான் பேசுவேன். போக தாத்தா, படிப்புல நாங்க தான் முன்னேறி இருக்கோம். நீங்களா? ஏண்டா வேகம் தெரியுமாடா உனக்கு? ஓ தெரியுமே, கோடி விட்டு குப்புசாமி எங்க பேத்தி. அது வேதம் இல்லடா, வேதம் இந்த லட்சணத்துல பேச்சு வேற. டேய் எங்க காலத்துல, ஐயோ போர் அடிக்கிறாரே போர் அடிக்கிறாரே தாத்தா. எங்க காலத்துலதான் மூட நம்பிக்கை எல்லாம் மூட்டை கட்டி வச்சிருக்கோம். கிரகணம் பிடிக்குது கிரகணம் பிடிக்குதுங்கிறீங்களே, அந்த கிரகத்தையே நாங்க ராக்கெட்ல பறந்து போய் பிடிச்சாச்சு. அறிவு கட்டவன ஜாக்கெட் துணியில சட்டையை தச்சு மாட்டிக்கிட்டு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் தெரியாம அலையறீங்க, இதுவாடா நாகரிகம்? டேய் உண்மையை சொல்ல போறா, எங்க பஞ்சகட்சம் தாண்டா உங்க டைட் பேண்டா மாறி இருக்கு. என்னத்த பெருசா பெருமை அடிச்சுக்கிறீங்க? அந்த காலத்துல என்ன கண்டுபிடிச்சாங்க? நீராவிய வச்சு கொழா புட்டு சுட்டான், கொழா புட்டு. இந்த காலத்துல அதே நீராவிய வச்சு ரயில் விடுறான், ரயில் விடுறான். நீ 1000 விடு. கோல்டன் டேஸ் ஆர் கோல்டன் டேஸ். இது ஆமா, நீ சாப்பாடு போடுமா, டைம் ஆச்சு எனக்கு. பாரதிக்கு கடமை மாதிரி இந்த மாணிக்க வாசகத்துக்கு விஜயா வந்திருக்கிறேன். உன்னை பார்த்தா சாட்சாத் சரஸ்வதி தேவியே நேரம் வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. அப்பா நீங்க பாட்டு கையெடுத்து கும்பிட்டு போறீங்க. நான் உங்க மக விஜயா. என்ன தப்பு? ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன் மனைவியவே தெய்வமா கும்பிட்டார், நான் மகள தெய்வமா கும்பிடுறேன், அவ்வளவுதான். அது சரி, நீ லட்சியவாதி ஆக போறியா இல்ல
சுயநலவாதியாக போறியா? என்னப்பா சொல்றீங்க? அம்மா, உன்னை பார்க்கிற போது ஒரு பெரிய இலக்கிய மேதையா அல்லது லட்சிய பெண்ணா ஆக்கலான்னு நினைக்கிறேன். ஆனா அதே சமயத்துல ஒரு சாதாரண தகப்ப நிலையில பாக்குற போது சீக்கிரமா காலாகலத்துல கல்யாணத்தை பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறேம்மா. எது இஷ்டம்? அப்பா, பச்சை மண்ண பானையும் செய்யலாம் பொம்மையும் செய்யலாம், அது செய்யறவங்களை பொறுத்ததுப்பா. உண்மைதாம்மா, மாணவர் உலகத்திலிருந்துதான் வருங்கால மனிதன் உருவாகிறான்னு நம்ம மகாத்மாஜி சொல்லியிருக்கிறார். இந்த நாட்டுல இந்த தலைமுறையில நிறைய தீர்க்க தரிசிகள் வேண்டியிருக்குமா. அதாம்மா என்னுடைய ஆசை. உங்க ஆசையை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன்ப்பா. வெரி குட். லட்சியம்ங்கிறதே சாதிக்கணுங்கிற வீம்புதான். அந்த வீம்பு ஒன்னே போதும். தாய் தகப்பன் மேல இருக்கிற பாசத்தை தாய் நாட்டுக்காக மாற்ற தெரியணும். தியாக உணர்வில்லாத வாழ்வு ஒரு வாழ்வாகுமாமா? அப்பா, நான் உங்க மக உங்களை மாதிரியே தான் இருப்பேன், கவலையப்படாதீங்க. உங்க அம்மா இறந்து 19 வருஷம் ஆச்சு. அவளை சிதையில வச்ச உடனே என்னுடைய ப்ரொஃபசர் வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன். வேலை போச்ச ஒழிய வேகம் போகல. அப்பா, நீங்க பேராசிரியர் வேலை விட்டாலும் எப்பவும் காலேஜ்ல உங்களை பத்தி தான் குறிப்பிட்டு பேசுறாங்க. அம்மா, ஒருவர் இருக்கும் போது பேசினா அதுக்கு பேர் புகழ்ச்சி, அவர் வந்த பிறகு பேசினா அதுதான் நிகழ்ச்சி. எவ்வளவோ என்னுடைய வாழ்க்கை லட்சியங்கள் எல்லாம் தொடுவான மாதிரி ஆயிட்டு, அந்த லட்சியங்கள் எல்லாம் உனக்கு ஈடேறணுமா? அம்மா, ஒரு நாடே வாழணும்னா, ஒரு ஊரே சிறப்படையணும்னா, மனித குலமே நல்லா விளங்கணும்னா, அதுக்காக ஒருத்தர் தன்னையே தியாகம் பண்றதுனால கஷ்டமும் இல்லை நஷ்டமும் இல்லை. அப்பா, நான் விஜயதசமி அன்னைக்கு பிறந்ததுனால தானே எனக்கு விஜயான்னு பேர் வச்சுங்க. அந்த சரஸ்வதி மேல ஆணையா சொல்றேன், நீங்க ஆசைப்படுற அப்பலே நான் நிச்சயமா ஒரு லட்சிய பெண்ணா வருவேன்பா. ரொம்ப சந்தோஷம். ஹாய் கிருஷ்ணா டார்லிங். என்னடா கிருஷ்ணா? பாத்தியாடி கிருஷ்ணவேணி, உன்னை பார்த்து கிருஷ்ணான்னு கூப்பிட்டு ஜாடியா அந்த செகண்ட் பே கிருஷ்ணன் கிட்ட பேசி சமாளிக்கிறத. இவன் திமிர் என்னைக்காவது அடங்கும். நீ வேணா பாரு, எவ்வளவு ஒருத்தி இவன் திமிர் அடக்கத்தான் போற. மனசுல பெரிய ரோமியோங்கிற நினப்பு. ஒரு பொண்ணு பின்னாலே போய் வந்தேன். இது நடையா ஒரு நாடகம் என்றோ நடக்குது நடையா? வரும்போதே பாட்டோட வர்ற அவன் நம்முடைய சமஸ்தான கதாநாயகெல்லாம் வந்தாச்சாடா, எல்லாரும் வந்துட்டாளுங்க. ஆனா ஏண்டா இஞ்சி தின குரங்க மாதிரி மூஞ்சி தொங்க போட்டுக்கிறேன். காத்திருப்பான் கமல கண்ணன். உன்னுடைய காதலை நில்லி வந்தாச்சுரா. அடி என்னடி ரக்கம் பல்லாக்கு நெடிப்பு நெஞ்சு குளிர்ந்துதடி சிறு கண்ணாடி முக்குத்தி மாடி கட்டிவப்பு. அடி ராக்கு அடி போக்கு அடி போக்கு. அவ இருக்கிற பக்கம் போயிடாத, பார்க்காம என் மனசு பெட்ரோல் இல்லாத ஸ்கூட்டர் மாதிரி கப்பு 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 கப்புன்னு அடைக்குது. இதுல என்னத்த எழுதி இருக்குது? எழுதி இருக்கிறியா? இந்த வருஷம் தங்க மெடல் கண்டிப்பா மணிக்குதான். படிப்புல வாங்குறேன் இல்லையோ, இதுல கண்டிப்பா வாங்கிடுவான். ஆமா, தூக்கி குடுக்கறானுங்க. கிளாஸ் போலாம், பிரின்சிபால் வர நேரம் ஆச்சு, அட்டெண்டன்ஸ் குடுக்கணும். நீயே குடுத்தவனுக்கு பதிலா எல்லாம் வந்தாச்சுடா. இவ்வளவு நேரம் லோ லோ லோன்னு கத்திக்கிட்டு இருந்தீங்க, அந்த கண்ட்ரி கார பார்த்த உடனே பொட்டி பாப்பா அடிக்கிட்டீங்களே. அவன் நிழல மிதிக்கிறது கூட மகா பாவண்டா, தாண்டி போவண்டா. டேய், அப்படி எல்லாம் சொல்லாங்கடா, ரொம்ப அடக்கமான பொண்ணுடா. ஏண்டா நீ சொல்ற? நானே சொல்றேன்னா புரிஞ்சுக்கடா. பாத்தியா, நிமிந்து கூட யாரையும் பார்க்காம எத்தனை அமைதியா அடக்க ஒடுக்கமா போறான். நிமிந்து பாக்கிறதுக்கு ஆள் கிடையாது, புரிஞ்சுக்கிட்டே போற. என்னடா பெரிய மரியாதை அவகிட்ட போகிற? டேய், வேற யார பத்தியாவது பேசு. அது ஒரு நாட்டு புறம், அதுகிட்ட என்ன பயப்படுறீங்க? டேய், அவ முகத்தை பாக்குறப்போ தப்பா பேச மனசு வரலடா. அப்படியே மனசு வந்தாலும் அவளை நெருங்க யாருக்கும் துணிச்சல் கிடையாது. எனக்கு அந்த துணிச்சல் இருக்கடா. ஏன்டா நடக்காத பத்தி பேசுறேன்? நடத்தி காட்டுனா உனக்காக அனுதாபப்படுறேன். நாட் ஃபார் லவ், அஸ் எ சேலஞ்ச், சவாலா ஏத்துக்கிறேன். உன்னால முடியாதுடா. முடிச்சு காட்டுனா நான் தோத்துட்டேன்னு அர்த்தம். ஆனா நீ தோத்துட்டா நீ ஜெயிச்சுட்டேன்னு அர்த்தம். படுத்தே, டேய், தோல்விங்கிற வார்த்தைக்கே அகராதி இடம் கிடையாதுடா.
கெட்டது கெட்டுட்டோம், முழுக்க கெட்டு குட்டிச்சவர் ஆயிடு.